பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்பவே அண்ணங்கிட்ட செல்வி அவங்க அம்மா அப்பாவும் தப்பானவங்க இல்லைன்னு புரிய வைக்கணும். அப்பதான் அண்ணன் மனசுல இருக்க கோபம் குறையும். என்ன விஷயம் அண்ணே? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுண்ணே. என்னன்னு சொல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது வந்துண்ணே, நீங்களும் நானும் நினைச்ச மாதிரி செல்வியோட அப்பா கெட்டவர் இல்லைண்ணே. சந்தனப்பாண்டி மாமா ரொம்ப நல்லவர்ண்ணே. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவரை நீங்க தப்பா புரிஞ்சுக்க வச்சிருச்சு. பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணே. பார்வையிலே, நான் இப்ப எதை பத்தி பேச விரும்பல. எனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ அவங்கள பத்தி எந்த விளக்கமும் எனக்கு சொல்ல வேணாம். எனக்கு எது சரி தப்புன்னு நல்லாவே தெரியும். இல்லைண்ணே, நான் அத சொல்ல வரல. இங்க பார்வையிலே, நேத்து நான் உங்ககிட்ட பேசினதே கடைசியா இருக்கட்டும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயே நம்ம நடந்த விஷயத்த பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா இங்க எதுவுமே மாற போறது இல்லை. நமக்கு முன்னாடி இருக்கிற நிறைய நல்ல விஷயத்த நம்ம இழந்துடுவோம். அதனால இனி ஆக போற விஷயத்த மட்டும் பார்ப்போம். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்க வேணாம். அண்ணன் தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்த எப்படி அண்ணன் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? ஹோட்டல்ல நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. சும்மா நின்னுகிட்டு வேடிக்கை பார்க்காம போய் வேலை பாரு. நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு கூட தயாரா இல்லை. மாமா மேல உள்ள கோபத்துல இப்படி பேசுறாரு. மாமா மேல எந்த தப்பும் இல்லைன்னு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வேலை நம்ம கிட்ட சொல்லாம போனதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. ஆனா அவனோட மாமனாரு நல்லவருன்னு சொல்லி பேச வந்திருக்கான். அந்த சந்தன பாண்டி என் குடும்பத்தையும் என் தம்பியும் தாமசப்படுத்தி அவரோட ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஆடட்டும், எவ்வளவு தூரம் ஆடுவாருன்னு நானும் பாக்கறேன். செல்வி அப்பா, மாப்பிள்ள எங்க காணும்? அவர் ஹோட்டல் வரைக்கும் போயிருக்காருப்பா. என்னம்மா, வீட்ல மாப்பிளைக்கு உனக்கும் விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம், நீ என்னடா அவர் ஹோட்டல் போயிட்டாருன்னு சொல்ற? அது ஒண்ணும் இல்லப்பா, திருமாமா கிட்ட யாருமே சொல்லாம வந்துட்டோம். அதான் அவர் போய் பார்த்து பேசி சொல்லிட்டு அப்படியே ஹோட்டல் வேலையில ஆரம்பிச்சு வரேன்னு சொல்லிருக்காருப்பா. சரிம்மா, நீ போன போட்டு உடனே மாப்பிளை கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லு. சரியா? என்னன்னு தெரியலடி, போனை கட் பண்ணி விடுறாரு. மறுபடியும் போன் பண்ணு. ஹலோ. ஹலோ, என்ன சொல்லுங்க. என்னங்க, எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? இல்லங்க, ஹோட்டல்ல வேலையா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயமா? என்னங்க பேசுறீங்க? ஹோட்டலுக்கு போய் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு சொல்லிட்டு வரேன்னு தானே போனீங்க? இன்னும் கிளம்பலன்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்றேன் இல்லங்க, ஹோட்டல்ல வேலை இருக்குது அப்படின்னு. ஹோட்டல்ல என்னைக்கு தாங்க வேலை இல்லாம இருந்திருக்கு? இங்க வீட்டுல விருந்து ரெடியாகி மாப்பிள்ளைய காணோன்னு எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு உடனே கிளம்பி வாங்க.
ஏங்க ஹோட்டல்ல எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு என்னால் நைட்டு தாங்க வர முடியும்.